போட்டி திருப்பி மாணவனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஏ டே ஏசிட்டுங்கிற ஒரு கான்செப்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு தாளில் எதை கவர் பண்ணுறோம் ஆஸ் பர் சிலபஸ் படி படிக்கிறோம் காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு முக்கியமான இருந்தால் சிலபஸும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனும் ஒரு கையில் சிலபஸ் இருந்தால் ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கணும் இது ஏற்கனவே போன டே டேஸ் ஒரு ஒரு கண்டினியூ தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு பார்க்கும்போது நமக்கு இருந்தால் பார்ட் ஃபிஃப்டீன் என்ன பார்ட் ஃபிஃப்டீன் ஆர்டிக்கல் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது வரை இது வந்து இந்த எலக்ட்ரோல் சிஸ்டங்கிறது எந்த நாட்டு ஃபாலோ பண்றாங்க கேட்டீங்கன்னா இங்கிலாந்து இதை ஃபாலோ பண்றோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு கீழே அவர் கீழே தர ஈக்குவல் போடுறது எலெக்ஷன் கமிஷனர் ஒன்று எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டு இருப்பாங்க இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருக்குன்னா ராஜீவ் குமார்னு இருக்காரு இது வந்து சுக்பீர் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா சுக்பீர் சிங் நானேஷ் குமார் மூணு பேரையும் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரசிட் அதுக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது ஆனால் அனுப் பன்வால் சிங் கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது அதன் அடிப்படையில் செலக்டிங் கமிட்டியில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க எதிர்க்கட்சி தலைவர் ரோ லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க ஒரு கேபினெட் இருப்பாங்க மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆள தான் அப்பாய்மெண்ட் பண்ணுவாங்க இவங்க தான் ஃபுல் வேலை ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க ஆரமிச்சிருவோம் பட் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா டேஸ் இஸ் ஃபார் த திரிப்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோல் ரோல் ப்ரிப்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோல் ரோல் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் பாராளுமன்றம் சட்டமன்ற தொகுதியாக தேர்தல் பட்டியலை தயாரிப்பது எதுனா எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஏன்னா அப்போ வந்து மொதல் கொஷின் ரெண்டாவது கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தேதான் ஒரு தேசிய கட்சி அங்கீகாரம் பண்ணனா மூணு கண்டிஷன் சொன்னோம் ஆறு பெர்சன்ட் ஓட்டு ஏன்னா சிக்ஸ் பர்சன்ட் வேலிட் ஓட்டு எடுக்கணும் லோக்சபா எலெக்ஷனில் எத்தனை ஸ்டேட்டில் இருக்கணும் நாலு ஸ்டேட்டில் எடுக்கணும் ஃப்ரம் அது போக நாலு எம்பி இருக்கணும் இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்ன ரெண்டு பெர்சன் லோக்சபா சீட்டில் ஏன்னா ரெண்டு பெர்சன் ஆஃப் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் ரெண்டு பெர்சன் எடுக்கணும் இது எங்கேருந்து எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா மூணு மாநிலங்களில் எடுக்கணும் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்லேருந்து எடுக்கணும் மூணாவது கண்டிஷன் என்ன ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கும் இப்போ டிஎம்கேஎஸ் வந்து மாநில கட்சியாக தமிழ்நாட்டில் அங்கீகாரம் இதுமாதிரி நான்கு மாநிலங்களில் அங்கீகாரம் இருக்கணும் இந்த மூணு கண்டிஷன் இது அடிக்கடி பா கேட்குற அதனால தான் இதை மூணு திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கும் அதில் மொதல் கொஷ்டின் என்ன கேட்குன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி ஆகணும் எத்தனை பெர்சன்ட் வேலிட் ஓட்டு எடுக்கணும்னு கேட்குறான் ஆறு பெர்சன்ட் வயட் ஓட்டு எதில் லோக்சபா எலெக்ஷனில் எத்தனை மாநிலங்களில் நான்கு மாநிலங்களில் அது போக நாலு பர்சன்ட் சீட் இருக்கணும் நாலு சீட் இருக்கணும் ரெண்டு பர்சன்ட் ஆஃப் லோக்சபா சீட் இருக்கணும் எத்தனை மாநிலம் மூணு மணி இது ஒரு கண்டிஷன் இப்போது மாநில கட்சியாக நாலு மாநிலங்கள் அங்கீகாரம் ஆகணும் இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த கண்டிஷனில் தான் இதாச்சு நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ரெகனைஸ் பார்ட்டிஸ் இன் இந்தியாவில் ஏன்னா ரெகனைஸ் ரீ ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டிங்கிறது ஐம்பத்தி ஏழு என்ன நேஷனல் பார்ட்டிங்கிறது ஆறு தமிழ்நாட்டில் ஸ்டேட் பார்ட்டி இதெல்லாம் நாலு அடுத்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் ரெகனைஸ் ஸ்டேட் பார்ட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு நாலு ஒன்று டிஎம்கே ரெண்டு ஏடிஎம்கே மூணு வந்து நாம் கட்சி ஏன்னா நாலு வந்து விசிகே நெக்ஸ்ட்டு செஃபாலஜி ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன் எலெக்ஷனை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன செஃபாலஜி ரெண்டாவது பொலிட்டிகல் பார்ட்டிஸ் ஆர் அலாட்டட் சிம்பிள் இந்த சிம்பிள் அலாட் பண்ணுற யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அவன் தான் அவனுடைய வேலை அந்த ஆர்ட்டிகள் பார்த்துக்கணும் முந்நூற்றி இருபத்தி நாலு எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசுகிறாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி அந்த எலெக்ட்ரோ ரோலை பற்றி பேசுகிறாங்க முந்நூற்றி இருபத்தி ஆறு வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் லோக்சபா எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது முந்நூற்றி இருபத்தி ஏழு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள அதிகாரங்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு சட்டமன்றத்துக்கு உள்ள அதிகாரங்கள் முந்நூற்றி இருபத்தி ஒம்போது இந்த எலெக்ஷன் மேட்டரில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தலையிடக்கூடாது இந்த ஆர்டிகிள் பார்த்து வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு செப்பரேட் எலக்ட்ரேட் இது யாருக்குனா இப்போ இப்போ கிறிஸ்டியில் வர கொஸ்டின் ஏன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது முஸ்லீம் முஸ்லீம் தான் ஓட்டு போகணும் இந்து இந்து தான் ஓட்டு போகணும் செப்பரேட் எலெக்ட்ரெக்ட் மிண்டோமாரல் யூனிஃபார்ம்ஸில் கொண்டு வராங்க முக்கியமான கொஸ்டின்ஸு அடுத்தது இன் இந்தியா அல்டிமேட் சாவரின் பவர் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் யார்ட்டா மக்கள் தான் ஏன்னா இந்தியா இஸ் ஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மக்கள் நினைச்சால் எதனால் மாற்றலாம் இப்போ பீப்புள் நீங்கள் பிரைம் மினிஸ்டரியோ பிரசிடென்ட்டையோ போட்டக்கூடாது ஏன்னா நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ஆஃப் லோக்கல் பாடி லோக்கல் பாடியுடைய எலெக்ஷன் யார் நடத்துவோன்னா ஸ்டேட் எலெக்ஷன் எல்லா எலெக்ஷன் நடத்துறது இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன் மட்டும் நடத்துறது தான் ஸ்டேட் எலக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் முக்கியமான கொஸ்டின் அப்போ அதுக்கு ஆர்டிகிள் என்ன இரநூத்தி நாற்பத்தி மூணில் நமக்கு கே இது பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துறது இரநூத்தி நாற்பத்தி மூணில் இசட் ஏ இது வந்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடத்துறது ஆர்டிகல் படித்து வச்சிருங்க அப்போ எல் இரநூத்தி நாற்பத்தி மூணு வந்துவிட்டாவே லோக்கல் பாடி அப்போ லோக்கல் பாடிக்கு வந்து ஒவ்வொரு மாநிலம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருப்பாங்க மறந்துடக்கூடாது ரெண்டாவது த ஃபஸ்ட்டு டெமோக்ரஸி வேர்ட் வாஸ் யூஸ்டு மொதல் முத இந்த டெமோக்ரட்டிக்கிற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணனா த கரெக்டட்டஸ் இந்த கெரக்டஸ் யாருனா ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிம்பாங்க ஏன்னா அவர் தான் முத முதல்ல கரெக்டாட்டஸுக்கு இந்த டெமோக்ரட்டிக்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாரு டைரக்ட் டெமோக்ரஸி எங்கே இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்து இருக்குது அப்ப டைரக்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு நாலு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க பிளெப்பிசைடு ரெஃபரண்டம் இனிஷியேட்டிவ் ரீகால் மக்கள்கிட்ட பிளெப்பிசைட் பண்றது ரெஃபரண்டம் ஒன்னை கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கறது மக்களே இனிசியேட்டிவ் பண்றது ம பிடிக்கலைன்னா ஒரு நம்ம ஊரில் ஒரு ஆள் எலெக்ட் ஆகிட்டோன்னா அஞ்சு வருஷம் இருப்பாங்க அங்கே பிடிக்கலன்னு டக்குன்னு ரீகால் பண்ணிடுவாங்க இப்போ நாலு டேம் வந்து யூஸ் பண்ணுறதா சுவிட்சர்லாந்து இன் பிரான்ஸில் வந்து என்ன சிஸ்டம் கேட்டால் மல்டி பார்ட்டி நம்ம ஊர் மாதிரி பல கட்சி ஆட்சி முறை அதனால தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கட்சி ஆரம்பிக்க காரணம் என்னங்கன்னா பல கட்சி ஆட்சி முறை இருக்க போய் தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க கட்சி ஆரம்பிக்காங்க நெக்ஸ்ட்டு ஹூ டிஸ்கிரைப்டு எலெக்ஷன் ஆஸ் த ஹார்ட் ஆஃப் டெமோக்ரஸி மக்களாட்சியின் இதயம் போன்றது தேர்தல் அப்படி சொன்னது யாருன்னா சோசப் ஸ்கம்பீட்டர் சோசப் ஸ்கம்பீட்டர் டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டீலிமிட்டேஷன் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா தொகுதியை வந்து மறுவரையில் சேருது எலெக்ஷன் சென்சஸ் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடக்கும் சென்சஸ் முடிஞ்சவுடனே என்ன பண்ணால் தொகுதியை மறுவரை சேருவாங்க அந்த பொறுப்பு யாருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் பொறுப்பு ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொன்னில் எலெக்ஷன் நடக்கும் டீலிமிட்டேஷன் கமிட்டி ஐம்பத்தி போடுவாங்க அப்புறம் அறுபத்தி ரெண்டில் ஒரு டீலிமிட்டேஷன் கமிட்டி அப்புறம் எழுபத்தி ரெண்டில் ஒன்று போடுவாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்று பாப்புலேஷன் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு டீலிமிட்டேஷன் அப்போ இது வரைக்கும் நாலு டீலிமிட்டேஷன் பண்ணியிருப்பாங்க இதனுடைய பொறுப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் பொறுப்பு ரைட் டு ஓட் ஓட்டு போடுற உரிமை இருக்குது பார்த்திங்கனா இது என்ன ரைட்டு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டா என்ன ரைட்டுன்னு கேட்கலாம் இது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அடிப்படை உரிமை கிடையாது அடிப்படை உரிமை தான் படிச்சிருப்போம் இது அரசியலமைப்பு உரிமை கான்ஸ்டியூஷனல் ரைட் அடுத்தது த கான்செப்ட் ஆஃப் பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி கட்சியற்ற ஜனநாயகம் யார் சொன்னால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அது முக்கியமான கொஷின்

இருபத்தோரு வயசு ஓட்டு போடுறவங்கள பதினெட்டு வயசுன்னு கொண்டு வராங்க அப்போ ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்போ வந்து மல்டி மெம்பர் பாடியாக கொண்டு வராங்க அப்போ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் படி சிங்கிள் மெம்பர் பாடி தான் சொல்லியிருக்கீங்க இது மல்டி மெம்பர் பாடி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க திரும்ப நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து திரும்ப கொண்டு வருவாங்க அது காரணம்னா டிஎன் சேஷன் அப்போ இதில் மூணுங்கிறது கொஷின்ஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓட்டிங் மிஷின் ஏன்னா டிசைன் பண்ணது யாருன்னா ஹனிஃபா டிசைன் பண்ணது யாரு ஹனிஃபா இதெல்லாம் வந்து சிங்கிள் லைன் கொஷின்ஸ் தான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஏன்னா பெண்கள்ல ரமா தேவி ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சென் முத மொத இருந்தது சுகுமார் சென் இப்போ இருக்கு குமார் ரெப்ரஸண்டேஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஒன் இது முக்கியமானது இந்த ஆக்ட் படி தான் ஒரு எம்எல்ஏ எம்பியோ தகுதி தகுதி இலக்கு செய்கிறது அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறது இதுதான் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆனால் இதுக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி இருக்கு அந்த கமிட்டியுடைய ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க ஹெட்டு கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க இவங்க பண்ணுறதான் இந்த செலக்டிங் கமிட்டி இப்போ தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கண்டாங்க அனு ஏன்னா பன்வால்லால் அந்த கேஸ் ஒன்று நடக்கும் அந்த கேஸ் அடிப்படையில் இதை உள்ளே கொண்டு வருவாங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஈக்குவல் டூ அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஈக்குவல் அண்ட் டூ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவல் அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறாங்கன்னா இவங்களை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுருங்களேன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே மெத்தட ஃபாலோ பண்ணும் அப்போ ஈக்குவல் டு எனக்குன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஏன்னா ஜனவரி இருபத்தஞ்சு இந்த டேயில் நல்லா படித்து வச்சுக்கிடணும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்ட்ரோடியூஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா கேரளாவில் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க நைன்டீன் எயிட்டி டூவில் என்னென்னா பரவூர் தொகுதியில் நெக்ஸ்ட் கவுமுனி ஃபேஸஸ் ஆப் லோக்சபா போல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது எயிட்டீன்த் லோக்சபா எலெக்ஷன் நடந்தது இது எத்தனை கட்டமாக நடந்தால் ஏழு கட்டமாக நடந்துச்சு இந்த எலெக்ஷன் வந்து எத்தனை கட்டமாக நடந்தனா ஏழு கட்டமாக நடந்துச்சு நெக்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷனுங்கிறது எ எத்தனாவது பார்ட்டுங்க அப்போ தான் பார்த்தோம் பார்ட் ஃபிஃப்டீன் ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது வரை ஹவு மெனி ரெகக்னைஸ்ட் பொலிட்டிகல் பார்ட்டி நைன்டீன் ஃபிஃப்டி டூ எலக்ஷன் ஃபிஃப்டி டூ எலெக்ஷனில் பதினாலு ரெகக்னைஸ் பார்ட்டி இருந்தாங்க இப்போ வந்து ஆறு பார்ட்டி இருக்காங்க தேசிய கட்சிகள் ஃபிஃப்டி டூ அமெண்ட்மெண்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ அமெண்ட்மெண்ட் டிஃபால்ட்டாக படித்து வச்சுக்கிடணும் கட்சி தாவல் தடை சட்டம் இது வந்து டென்த்து ஷெடியூலில் உள்ளே கொண்டு வர்றாங்க என்ன அமெண்ட்மெண்டில் ஃபிஃப்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஒரு கட்சியை சொல்லி ஓட்டு எடுத்து இன்னொரு கட்சிக்கு மாறிட்டாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக அவை தலைவர் அவர் ரிமூவ் பண்ணுவார் அதை முக்கியம் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதில் நிறைய கண்டிஷன் இருக்குது அதை படிச்சுக்கிடணும் நெக்ஸ்ட்டு பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் டூ மோர் எலெக்ஷன் கமிஷன் டு த எலெக்ஷன் கமிஷனர் நைன்டீன் எயிட்டி நைனில் கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு வந்து நைன்டீன் எயிட்டி நைன் வரைக்கும் சிங்கிள் மெம்பர் தான் எலெக்ஷன் கமிஷனில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க எயிட்டி நைனில் மல்டி மெம்பர் பாடியாக கொண்டு வராங்க ஏன்னா காரணம் என்னென்னா அந்த அமெண்ட்மெண்ட் சிக்ஸ்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆனால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இது அரசியலமைப்புக்கு முரணானதுன்னு சொல்லுவாங்க நிப்பாட்டிடுவாங்க திரும்ப நைன்டீன் நைன்ட்டி ஒன்லேருந்து ரெகுலரைஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அடுத்து இந்திரஜித் குப்தா கமிட்டி நைன்டி எயிட்டில் கொண்டு வருவாங்க இது எதுக்காண்டி கொண்டு வருவாங்கன்னா எலெக்ஷன் ரிஃபார்ம் தேர்தல் சீ தேர்தல் வந்து சீரமைப்பு இந்திரஜித் குப்தா கமிட்டியில் ரெண்டு மூணு கமிட்டி உண்டு எல்லாத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு மெனி பர்சன் வேர் ரிஜிஸ்டர் தர் நேம் எலக்ட்ரா ரோல் இன் த எயிட்டீன்த் லோக்சபா எலெக்ஷன் இப்போ நடந்தது வந்து பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் இதில் வந்து பதிவு செய்த வாக்காளர்கள் அதாவது மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ கேட்டால் தொண்ணூத்தாறு புள்ளி எட்டு எட்டு கோடி ரிஜிஸ்டர் ஓட்டர் விச்சியர் வாஸ் இன்ட்ரோடியூஸ் ப்ராக்சி ஓட்டிங் ப்ராக்சி ஓட்டிங்னா நமக்கு தெரியணும் ப்ராக்சி ஓட்டுன்னா பதிலி ஓட்டு அப்படிம்பாங்க தமிழில் பதிலி வாக்கு அதே அப்புறம் ராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து ராணுவத்தில் அவங்களுக்கு பதிலாக ஒரு ஆளை ரெக்ககனைஸ் பண்ணுவாங்க மனைவியோ அப்பாவோ அம்மாவோ ஒரு ஆளை வந்து ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுப்பாங்க இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வராங்க அடுத்தது விச்சு லோக்சபா எலெக்ஷன் வந்து எப்ப இந்த லோக்சபா எலெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது எலெக்ஷன்ல கொண்டு வராங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் ஒரு தொகுதியில் அறிமுகப்படுத்தி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வருவாங்க ஆஃப் த டெமோகிரசி டெமோக்கிரசி ஏன்னா டெஃபினிஷன் யார் சொன்னாங்கன்னா டெஃபினிஷன் ஆப் த பீப்புள் பை த பீப்புள் இதுதான் இதை யார் சொன்னாங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் சொல்றாங்க நெக்ஸ்ட் இன் அவர் கண்ட்ரி என்ன டெமோக்ரஸி அப்படிங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அமெரிக்கா இசிய பிரசிடென்டியல் டெமோக்ரஸி இப்போ நம்ம வந்து பார்லிமெண்ட் டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன் என்ன கேட்டீங்கன்னா இங்கிலாந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வஸ் இன்டர்மீடியேட்டர் பிட்வீன் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கட்சி நிறைய கட்சி இருக்காங்களா இவங்க யாருக்கெல்லாம் இன்டர்மீடியேட்டுன்னு கேட்டிங்கன்னா பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் இங்கே யாருக்கும் பாலிசி மேக்கருக்கும் பாலிசி மேக்கர் இது இதை சொன்னது யாரு அப்படின்னா பார்க்கருங்கிறவர் சொல்லுவார் அவர் தான் கண்டியூட் அப்படிம்பார் ரெண்டு பேருக்கும் ஒரு வந்து பைப்பு மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு அடுத்த பாயிண்ட் விச்சி கண்ட்ரி சிஸ்டம் இந்தியா அடாப்டர் இப்போ தான் சொன்னோம் இங்கிலாண்டு நோட்டோ நோட்டோ கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ இந்த வருஷத்தில் தான் ரெண்டரை லட்சம் ஓட்டு எடுத்திருப்பாங்க நோட்டோ ஓட்டு எடுத்திருக்கோம் எந்த தொகுதியும் கேட்டிங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் இந்தூர் தொகுதி இந்தூர் தொகுதி எங்கன்னா மத்திய பிரதேசில் அப்போ கிட்டத்தட்ட அதிகமாக நோட்டோக்கு வாக்கு கொடுந்தது இந்த எலெக்ஷனில் தான் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் எத்தனை நேஷனல் பார்ட்டி இருக்குன்னா ஆறு பார்ட்டி இருக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் பிஜேபி காங்கிரஸ் நேஷனல் பீப்புள் பார்ட்டி பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி சிபிஎம் நர்மதா பச்சா அந்தோலன் இது என்னன்னா ஒரு ப்ரெஷர் குரூப் இது யாருன்னா மேதா பட்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க வந்து இந்த நர்மதா இவருக்கு அந்த டேம் கட்டுறதுக்கு அந்த ஹைட்டு அணையை கூட்டுறதுக்கு வந்து ரொம்ப போராடினாங்க ஏன்னா ஒரு டேமுடைய அணையை கூட்டுறீங்கன்னா ஹைட்டை கூட்டுறீங்கன்னா பக்கத்தில் உள்ள மக்களை ஃபுல்லாக காலி பண்ண சொல்லுவாங்க இப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஏன்னா அடிக்கடி பேப்பரில் வருவாங்க நர்மதா பச்ச ஆந்தோலன் மேதா பட்கர் ஒரு ப்ரெஷர் குரூப் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் கேள்வி பிரிட்டிஷ் இன் இந்தியா முத முத இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் நடக்கும் மாண்டேகி சிம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ்ங்கிறது நைன்டீன் நைன்டீன் இருக்கும் அந்த ஆக்ட் படி நடக்கும் அதில் தான் நீதி கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் போட்டி போடாது காங்கிரஸ் போட்டி போட்டது நைன்டீன் தேர்ட்டி செவன் இதில் தான் போட்டி போடுவாங்க அப்போ அதை பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன்ஸ் த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரூலிங் மெஜாரிட்டிங்கிறது இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இருக்குன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பி இருக்கணும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக நமக்கு நூற்றி பதினேழு எம்எல்ஏ இருக்கும் தான் மெஜாரிட்டி அவங்க தான் ரூலிங் பார்ட்டி த வேட் ஃப்ரான்ச்சிஸ் என்ன வாக்குரிமை அந்த வேர்டு எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரெஞ்சு உடைய ஆர்ஜின் முந்திங்கன்னா ஃப்ரெஞ்சு மாடல் அப்படிம்பாங்க ஒரு மூத்தவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு இது பண்ணுவாங்க ஹானர் பண்ணுவாங்க அப்போ அங்கே தான் அந்த முத முத ஃப்ரெஞ்சிஸ் மொத பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டெமோக்ரட்டி இந்த லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாமே ஃப்ரெஞ்சிலிருந்து உருவான குழந்தைகள் தான் ஆனால் நல்லா பாருங்கள் ஒரு எக்ஸாமுக்கு முக்கியம் என்னென்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் முக்கியம் நல்லா திரும்ப திரும்ப படிங்க ரிவிஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்